பொதுவாக ஜபம் என்றால் ஆண்டவர் ஜபத்தை கேட்பார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் என்று பொதுவாக நம்ம பேசுகிறோம். ஆனால் குறிப்பாய் பைபிளில் பவுல் எப்படியெல்லாம் ஜபம் பண்ணுறாரு, பவுல் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் என்ன, அவர் எதுக்காக ஜபிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு, அவருடைய ஜபத்தை பற்றியும் அவருடைய ஜப வாழ்க்கையை பற்றியும், அதே நேரத்தில் எனக்காக நீங்கள் ஜெபிங்க என்று அவர் சொல்லும்போது எதுக்காக அவர் ஜெபிக்கிறார், ஜெபிக்க சொல்லுகிறார் என்பதை பற்றியும் நாம் அறிந்து கொள்வோமானால் நாமும் ஜெப வீரர்களாக மாறலாம், பிறருக்காக ஜெபிக்கலாம், ஜெயம் பெறலாம். ஆமென். உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஒரு சர்வ ஆயுதம் ஜெபம். ஆமென். ஜெபம், ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இன்றைக்கி நான் உங்களோடு பேச போகிற வசனம் ஒன்று தான், தொடர்ந்து நாளைக்கு நம்ம பேசலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபம். ஆமேன். ரெண்டு கொரிந்தியர் 13 அதிகாரம், ரெண்டு கொரிந்தியர் 13 அதிகாரம் எடுத்துட்டிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6வசனம் 7வசனம், 6வசனம் 7வசனம். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்பதை அறிந்து கொள்வீர் அறிவீர்கள் என்று நம்புகிறேன். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். மேலும் மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக, மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். தேவனை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். நான் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, தீய காரியங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது என்று, அதாவது நோ ஈவில் திங்ஸ், நீங்கள் தீய காரியத்தில் ஈடுபட்டக்கூடாது அப்படின்னு உங்களுக்காக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். அப்போ பவுலுடைய ஹார்ட்டில் சபையை குறித்த, அதாவது கொரிந்தியர் மக்களை குறித்த ஒரு பாரத்தை ஆண்டவர் வைக்கிறார். எப்பா, இந்த கொரிந்தியர் சபை வந்து மற்ற சபை மாதிரி கிடையாது. உதாரணமாக 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் பார்த்தா எந்த சபைக்கும் சொல்லாத ஆவியின் வரங்கள், பயங்கரமான தீர்க்க தரிசன வரம், பிசாசுகளை விரட்டுகிற வரம், கட்டுகளை உடைக்கிற வரம், வியாக்கியானம் பண்ணுகிற, அற்புத அடையாளங்களை செய்கிற, போதிக்கிற வரம், ஆவியெல்லாம் பகுத்தறிகிற வரம், இப்படியெல்லாம் வரங்களை கொண்ட ஒரு பெரிய சபை குருந்திய சபை. அப்போது குருந்திய சபையில் தான் சொல்லுவார், நீ அந்நிய பாஷை பேசினாலும் ஆவியில் நிரம்பினாலும் உனக்கு அன்பு இல்லை என்றால் ஒன்றுமில்லை, சத்தம் இடுகிற வெண்கலம் போலும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலும் இருப்பா என்று சொன்னதும் குருந்தியர் சபை. அப்போ இப்படிப்பட்ட இந்த சபையில் அவர் பேச, அவர் ஜெபிக்கிறாரு அந்த சபையின் மக்களுக்காக, அதாவது இயேசுவின் பிள்ளைகளுக்காக, ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்காக அவர் ஜெபிக்கிறார். அவர் சொல்கிறாரு, தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன், எதற்காக என்றால் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யக்கூடாது, நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யக்கூடாது. இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நம்ம அறியாமலேயே சில தவறான ஒரு ஈவில் அல்லது பொல்லாங்கு நம்ம அறியாமலே செய்துட்டோம்னா நம்ம ஆவியில் ஒரு கலக்கம் வருது, நம்முடைய ஸ்பிரிட்டில் ஒரு குழப்பம் வந்துடுது. அப்போ இதுக்காக தேவ மனிதர் ஜெபிக்கிறார், இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆண்டவரே, நான் ஒரு தவறான காரியத்தில் ஈடுபட்டுறக்கூடாது, அது மாதிரி என் பிள்ளைகளும் இந்த மாதிரி தவறான தீய காரியங்களுக்குள்ளே சிக்கிக்கொள்ளக்கூடாது, அடுத்தது என் குடும்பம் தீய காரியத்துக்குள்ளே போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் 1 தெசலோனிக்கேயர் 5:22 கர்த்தருடைய பிள்ளைகளை, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். எதெல்லாம் உனக்கு தவறாய் தெரியுதோ, அது பொல்லாங்காய் தெரியுதோ, அதை விட்டு நீ விலகணும் அப்படிங்கிறார். விலகுங்கள்,
அப்படின்னா அதுக்கு நம்ம தான் செய்யணும். அதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இல்லை 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 நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? நம்ம மாம்சமும் இரத்தமும் உடைய மனிதர்கள். அப்போ இந்த நம்ம ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று நீங்களும் நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தாலும் கூட நம்ம வாழுகிற உலகம் பொல்லாங்கன். பைபிளில் ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, இந்த உலகம் யார் கையில் இருக்குது? பொல்லாங்கன் கையில் இருக்குது. பைபிளில் இருக்குல்ல, இந்த உலகம் பொல்லாங்கன் கையில் இருக்குது. அப்போது இந்த பூமியில் தேவ பிள்ளைகளை இன்றைக்கி நம்ம ஜெபிக்க வேண்டிய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அறியாமலும் எந்த பொல்லாங்கில் நான் சிக்கிக்கொள்ளக்கூடாதப்பா, சிக்கிக்கொள்ளக்கூடாது. உதாரணமாக அப்போஸ்தலர் 13 நீங்கள் வேதத்தை திருப்புங்க, நம்ம கர்த்தருடைய கிருபையினாலே தொடர்ந்து பேசலாம். 13 நீங்கள் வாசிக்க வேண்டியது 10 எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே பிசாசின் மகனே நீதிக்கெல்லாம் பகைஞ்சனே கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ. எல்லா கபடு எல்லா பொல்லாங்கு நிறைஞ்சிருக்குதுப்பா, உனக்குள்ள நிறைஞ்சிருக்குது. யார் யாரை பார்த்து சொல்றா அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல கவனிங்க, மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பெயருடைய எலிமா என்பவனை பார்த்து சொல்கிறாரு. அவன் பேர் எலிமா. ஒரு மாயவித்தை பண்ணுறவன், மேஜிக் ஷோ பண்ணுறவன், மெஜிஷியன். அவனை பார்த்து சொல்கிறாரு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனை பார்த்தான் சொல்கிறார், நீ உனக்குள்ளே கபடு இருக்கு, உனக்குள்ளே பொல்லாங்கு இருக்கு. அதாவது அதிபதியை விசுவாசத்திலிருந்து அவன் திருப்பிக்கிட்டு இருக்கிறான். அதிபதிக்கு சுவிசேஷம் சொல்கிறாங்க இவங்க. அந்த சுவிசேஷம் சொல்கிற நேரம் பார்த்து அதிபதியினுடைய விசுவாசம் வளர்ந்துடக்கூடாது என்று பிசாசு இந்த எலிமாவை பயன்படுத்துகிறான். இதை இவர் கண்டுபிடிக்கிறார். யார் கண்டுபிடிக்கிறா? பவுல் கண்டுபிடிக்கிறார். அதான் சொல்கிறார் 10 எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் உனக்குள்ளே நிறைஞ்சிருக்குடா, தீய குணங்கள் உனக்குள்ளே நிறைஞ்சிருக்கு. நீ ஒரு பிசாசின் மகன், தீய குணங்கள் நிறைந்திருக்கிறவன் யார்? அவன் பிசாசுக்கு பிசாசின் மகன் தான் தீய குணங்களால் நிறைந்திருப்பான். ஆமேன். ஒருவன் திருடுகிறான் என்றால் அவனுக்குள்ள பிசாசினாவி இருக்கிறது. ஒருவன் குடும்பத்தை குழப்பி விடுகிறான் என்றால், குடும்பத்தை உடைக்கிறான் என்றால் அவனுக்குள்ள பிசாசினாவி இருக்குது. அப்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, இது ஹவு டு ஃபைண்ட் அவுட் பிரதர், இது எப்படி நாங்கள் கண்டுபிடிக்க முடியும், எங்களுக்கு தெரியலையே, எங்களுக்கு ஒன்றும் புரியலையே. அப்படியா? நீங்கள் என்ன செய்யணும்னா 9 13:9 அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்தா பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரம்புறான். ஏன்னா இந்த அதிபதிக்கு சுவிசேஷம் சொல்லிகிட்டு இருக்கிறான். நீங்கள் 7:7 கீழ்பாகத்தில் பார்த்தீங்கன்னா பர்னபாவும் சவுலும் கர்த்தருடைய வசனத்தை சொல்லணும்னு கேட்கறதுக்கு அதிபதி ஆவலோடு இருக்கிறான். இன்றைக்கி ஒரு கூட்டம் மக்கள் நல்ல கவனம், நீங்கள் ஆவலோடு இருக்கிறாங்க வசனத்துக்கு ஆவலோடு இருக்கிறாங்க. ஏன்னா பிரச்சனை மிகுந்த உலகம், போராட்டம் மிகுந்த உலகம், மக்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் நல்ல உன்னிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள், மக்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க. அன்றைக்கி அதிபதி ஆர்வமாக இருந்தான், ஆனால் அவனுடைய ஆர்வத்தையும் விசுவாசத்தையும் கெடுக்கிறதுக்கு சாத்தான் எலிமாவை பயன்படுத்தினான். சரி, இதை எப்படி இவர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாருன்னா 9 இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவிக்குள்ளாக நிறைந்து அவனை ஒரு பார்வை பார்க்குறாரு. ஆவிக்குள்ளாக நிறைந்து ஒரு பார்வை பார்க்குறாரு. இவருக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தில் நிரம்பி பார்க்கும்போது அந்த பார்வையானது அவனுக்குள் அவனுக்கு பின்னால் இருக்கிற கிரியை செய்கிற ஆவியை அடையாளம் காண்பிக்கிறது. இதுக்கு பேர் தான் ஆவியை பகுத்தறிகிற வரம். சிலர் சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஆமாம் அவங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ காலப்போக்கில் பிரச்சனை வரும்போது தான் தெரியும். ஆண்டவர் உங்களை எச்சரிப்பார், எச்சரிப்பின் மணியை போடுவார்.
நம்ம எப்படி மிஸ் பண்ணிடுறது, நம்ம எப்படி இது உடைக்கிறது, உறவை எப்படி கெடுக்கிறதுன்னு நம்ம நினைப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளை நிறைய அனுபவங்களை உங்களுக்கு சொல்லுவேன், ஆனால் டைம் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, வெரி சிம்பிள் ஆனால் ஸோ பவர்ஃபுல். அது என்னது? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை நீங்கள் அடிக்கடி அனல் மூட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்நிய பாஷைகளை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, பொல்லாப்பு செய்கிறவன் உங்களோடு கூட கனெக்ட் பண்ணாலும் அவன் ஆவியை கர்த்தர் உங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுப்பார். அவங்களுடைய சிந்தையை கர்த்தர் உங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுப்பார். ஏதாயில் ஒரு விதத்தில் அடையாளம் காட்டி கொடுத்துருவார், அடையாளம் காட்டி கொடுப்பார். அப்போ நீங்கள் சுதாரிச்சுக்கிட்டு அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு போராட்டம் இருக்கும், ஒரு போராட்டம் இருக்கும். சாத்தான் வந்து சும்மா போக மாட்டான், இல்லை சும்மா போக மாட்டான். அப்போ இன்றைக்கு சாயந்தரம் நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்னன்னு கேட்டால், நீங்கள் எந்த பொல்லாப்பும் செய்யக்கூடாதுன்னு உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. அப்போ நம்ம இப்போ நம்ம வந்து அப்போ தேவ மனிதர் விசுவாசிகளாகி உங்களுக்காக எனக்காக ஜெபிக்கிறாரு. அவர் ஜெபிக்கலைன்னா நம்ம வந்து பொல்லாப்பு செஞ்சிருவோம். இப்போ வந்து இப்போ யார் ஜெபிக்கிறது? நீங்களும் நானும் தான் ஜெபிக்கணும். மக்களுக்காக, சபைகளுக்காக, பட்டணத்துக்காக, எழுப்புதலுக்காக, நம்ம வீட்டு பிள்ளைகளுக்காக. சும்மா பிள்ளைகளையே குற்றப்படுத்திட்டு கூடாது, குடிகாரனை குற்றப்படுத்திக்கிட்டு இருக்காதிங்க. அவன் குடிகாரன் தான் தெரிஞ்சு போச்சு. ஆமாம், அவன் குடிக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு, அவன் சண்டை போடுறான்னு தெரிஞ்சு போச்சு. திரும்ப திரும்ப அவனை வந்து அக்யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா கர்த்தருடைய பிள்ளைகளை, அவனுக்கு புத்தி இல்லைல்ல, அவன் புத்தியில் அந்தகாரப்பட்டிருக்கிறான்ல, இல்லையா? அப்போ இன்றைக்கு நம்ம தேவ சமூகத்தில் இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோம், கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி பொல்லாங்கானை கண்டுபிடிக்கிற அபிஷேகத்தை எனக்கு தாரும். பொல்லாங்கானை கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, கையை உயர்த்தி பொல்லாங்கானை கண்டுபிடிக்கிற அபிஷேகத்தை எனக்கு தாரும். நான் ஒரு பொல்லாங்கும் செய்யக்கூடாதுப்பா. அப்பா, என்னை அறியாமலே ஆஃபீஸில், என்னை அறியாமலே காலேஜில், என்னை அறியாமலே பள்ளிக்கூடத்தில், என்னை அறியாமையே ஊழியத்தில், என்னை அறியாமையே செல்ஃபோனில், என்னை அறியாமலேயே வீட்டுக்குள்ள, ஆண்டவரே பொல்லாங்கு என் தாட்ஸ் வரக்கூடாது, அந்த தீய எண்ணங்கள் வரக்கூடாது. ஆமேன். ரபு லா ஹபு து ரீ கபு துரா. இதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை ஆவியினாலே நிரந்தி கண்டுபிடிக்க உதவி செய்யும் ஐயா. இப்பொழுது ஆண்டவரே உடைய நாமத்தினால ஒருமனப்பட்டு நான் ஜெபிக்கிறேன். ஒரு கூட்ட மக்கள் இப்போது என்னோட கூட கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்களப்பா. நீங்கள் தானப்பா கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்க. நான் ஒரு சாதாரண, ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு ஆர்டினரி ஆண்டவர் எவாஞ்சலிஸ்ட், ஓ லார்ட், ஒரு சாதாரண சுவிசேஷ ஊழியக்காரனப்பா. இந்த பொல்லாங்கானுடைய ஆண்டவரே, ஆண்டவரே அவனுடைய அக்னியாஸ்தரங்களை அழிக்கத்தக்கதாக ரீபா தூடாமா தூடிபா தூடாபா தூதாராபாகப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மன வலிமையை தாரும், தைரியத்தை தாரும். எத்தனை வயதாக இருக்கலாம், அவர்களுக்கு ஒரு ஞானத்தை தாரும். அவன் லேசாக எல்லாரையும் நம்பி மாய வலையில் விழுந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வர முடியாமல் தடுமாறுகிற இளைஞர்களுக்காக, வாலிப தங்கச்சி தம்பிமார்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவே, குடும்பங்களை கெடுக்கிற பொல்லாங்கான இன்ஃபர்மேஷன்ஸை, வாட்ஸ்அப்பில் போகிற இன்ஃபர்மேஷன்ஸை பயன் பண்ணி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்ஸ்டாகிராமில் போகிற ஆண்டவரே, எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸை, தேவையற்ற இன்ஃபர்மேஷன்ஸை பைன் பண்ணி நான் ஜெபிக்கிறேன் ராஜா. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு நல்ல ஜப நேரங்கள் ஏறெடுக்கப்பட்டது. ஒவ்வொருடைய பெயரை சொல்லி ஜெபிக்க ஜபத்தை கர்த்தர் ஏறெடுக்க உதவி செய்தீர். பவுலின் ஜபம் பொல்லாங்கான், ஒரு நீங்கள் ஒரு பொல்லாங்கு செய்யக்கூடாது என்று அவர் குருந்தியருக்கு ஜெபிக்கிறார் அப்பா. இந்த ஜப ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க, தொடர்ந்து நாளைக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கிருபை தாங்கட்டும். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேவ கிருபை உங்களை தாங்கட்டும். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். சேர்ந்து பாடுவோம் எல்லாரும். எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே,
ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா.